தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற 2 தேதி அதாவது நாளை 2000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தீபா தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தீபா, முழு விவரம் என்ன? வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து புயல் எச்சரிக்கை வானிலை தெரிவித்த நிலையில் தமிழகம் முழுவதும் நாளை முதல் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் 2000 மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் மட்டும் 100 முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாக மக்கள் மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு முகாமும் நாளை தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 23 கடந்த மாதம் 23 தொடங்கி தற்போது வரை வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வரும் இந்த சிறப்பு முகாம் 1000 என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2000 மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகிறது. கடந்த 5 வாரங்களில் மட்டும் இதுவரை 10,576 முகாம்கள் நடைபெற்றதாகவும் அதில் 5,21,859 பேர் பங்கேற்று பயனடைந்துள்ளதாகவும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. தமிழக முதலமைச்சரின் உத்தரவின்படி மழைப்பொழிவு அதிகமாக உள்ள நிலையில் நாளை முதல் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் 2000 இடங்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மழைக்கால நோய்களிடமிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடும் நாளை முதல் தொடங்கப்பட இருக்கிறது. தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நாளை 2000 இடங்களிலும் சென்னையில் 100 இடங்களிலும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தீபா.